ஃப்ரெண்ட்ஸ், குளிச்சிட்டேன், டூ பாத்ரூம் போயிட்டேன். நான் ஒரே ஒரு ரெக்வஸ்ட்டாக ஒன்று கேட்டுக்கிறேன். டூ பாத்ரூம் போகிறீங்க, அந்த இடத்த மறுபடியும் நீங்கள் அழகாக சுத்தமாக பண்ணிட்டு வாங்க. மறுபடியும் எத்தனை பேர் போகிறாங்க, ஒரு கொஞ்சம் கூட மனசாட்சின்றதே இல்லையா? ஒரு நாளைக்கு 1000 பேர், 2000 பேர், 10000 பேர் வந்து போகிற இடம். நீங்கள் க்ளீன், நீங்கள் போயிட்டு மறுபடியும் க்ளீன் பண்ணிட்டு போயிடுங்களேன். ஏன், உங்கள் வீடாக இருந்தால் நீங்கள் க்ளீன் பண்ண மாட்டிங்களா? போய் பார்க்கறதுக்கே சகிக்கலை, அந்த அளவுக்கு இருக்குது. சரி, ஓகே, அதை விட்டுருங்க. அந்த பாத்ரூம் மெயின்டைன் பண்ணுறவங்க 30 ரூபா வாங்குறீங்க. அந்த 30 ரூபாய்க்கு தகுந்த காசு, அந்த காசுக்கு தகுந்த வேலையாக பார்க்கணும்ல. ஒரு 1/2 மணி நேரத்துக்கு ஒரு வீடாக சுத்தம் பண்ணல, எப்போ உள்ளார போகவே முடியல. சாமி, நம்ம வெளியில் வந்துட்டுனா சரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் தான், ஆனால் இந்த அளவுக்குலாம் அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. ராமேஸ்வரம் ராமநாத சுவாமியை கும்பிட்டு வந்தாச்சு. செம கூட்டம், திருச்செந்தூரோட டபுள் மடங்கு கூட்டமாக இருக்குது. நல்ல தரிசனம் கிடச்சிது. காலையில் 5:50 போயிட்டு நின்று இப்போ 7:30 ஆயிடுச்சு. ராமேஸ்வரத்துக்கு வந்தாச்சு. தர்ப குடுக்குற இடம் தானே இது? ஆமா, நாங்களாவது கூத்துட்டு போலாம். கோவில் கிட்ட கோபுரத்து எதிரில் நடந்து வந்துக்கிட்டே இருக்கிறோம். பாருங்க, கோபுரம் வந்து அழகாக இருக்கு. காலையில் 5:30 இருக்கும். அப்படியே காலை டைம்ல எப்படி இருக்கு பாருங்க, காலை நேரத்தில் அவ்வளோ கூட்டம் வந்துட்டாங்க பாருங்க. இதெல்லாம் எடுக்க விட மாட்டாங்க, இங்கே எடுத்துக்கோங்க. இந்த ராமேஸ்வரம் கோவில் உள்ளார இருக்கிற அந்த சாமியோட தூணெல்லாம் பாருங்க, எப்படி சிற்பத்தோட கட்டி வச்சுருக்காங்க. எப்படியோ தெரியாமல் மற்ற நாள்லாம் வந்து மொபைல்லாம் அலோ பண்ணுவாங்க. இது வந்து ராமேஸ்வரம் சிவன் கோவில். இருந்தாலும் சக்தர் வந்து ராமேஸ்வரம் கோவில் பாருங்க. ஸ்ட்ரெயிட்டா மூளை வருதானும் வந்து சாமியோட துணியெல்லாம் இந்த குடோனில் தான் அடைச்சி வச்சுருக்காங்க. பார்த்துக்கோங்க, என்ன இதுவே அரண்மனை மாதிரி தான் இருக்குதுப்பா. ஐயோ, எவ்வளோ கூட்டம் பாருங்க. எப்பா இந்த மாதிரி கூட்டத்தை நான் பார்த்ததே இல்லைடா. எப்பா எப்பா திருச்செந்தூர்லேயே செம கூட்டம் அப்படின்னு நினச்சேன். திருச்செந்தூரோட ராமேஸ்வரத்தில் இப்படி ஒரு 50 லைன் கியூ கட்டி நின்றுதுங்க. அதெல்லாம் தாண்டி போயாச்சு. மூலஸ்தானத்தில் நம்ம கிட்ட போயாச்சு. அப்படியே ஓரளவுக்கு உள்ளார அப்படியே விளக்கெலாம் எரியுது பாருங்க. அதுதான் மூலம் இருக்கிற இடம். அழகாக இருக்குது, செம கூட்டம். ஆனால் கிளியரெல்லாம் காட்ட முடியல, செம கூட்டம் பாருங்கள்.
இல்லையா? செம கூட்டம், திருச்செந்தூரோட டபுள் மடங்கு கூட்டம் மாதிரி இருக்குது. நல்ல தரிசனம் கிடச்சிது. காலையில் 5:50 போயிட்டு நின்று இப்போ 7:30 ஆகிடுச்சு. சாமி நல்லா பார்த்துட்டோம். செம கூட்டம், கால் வலிலாம் வந்துச்சு. பாருங்கள், ராமேஸ்வரத்துடைய இந்த என்ட்ரன்ஸ், அந்த கோவிலோட என்ட்ரன்ஸ் இதுதான். பார்த்துக்கோங்க, வீட்டில் இருந்தோ பார்த்துக்கோங்க, புண்ணியத்தை தேடிக்கோங்க, கன்னத்தில் போட்டுக்கோங்க. ஓகே, நம்ம இந்த ராமேஸ்வர விழாவை இதோட முடிச்சுக்கலாம். நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் அழுத்துங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ராஜ்கிரி 3 ரோஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய்.